அவங்க ஊருக்கு போய்டோம்னு போய் சொன்னது தெரிஞ்சு போச்சுனு சங்கடப்பட்ட சிவா நீங்க வராம இருக்கலா அவ இந்த காலத்து பொண்ணுமா இந்த சங்கடம் தயக்கம் அதெல்லாம் இருக்காது இந்த காலத்து பசங்க எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா சொல்லுவாங்க வராம எங்க போறா வருவா பார் சொன்னேன்ல வந்துடா பார் வாமா வா வாமா வா உட்கார் ஆ பரவல அங்கிள் இருக்கட்டும் அங்கிள் ஐம் வெரி வெரி சாரி நீ எதுக்குமா சாரி கேக்குற நான் தான் இந்த விஷயத்தை பேச உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்துடக்கூடாது உன்னை இங்கே கூட்டு பேசியிருக்கணும் என் மேலே தப்பு ஸோ சாரி நான் தான் சொல்லுவேன் அதுக்கெல்லாம் அங்கிள் எப்படியும் வேற ஆள் மூலமா விஷயம் தெரிஞ்சு போச்சு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கணும் உங்ககிட்ட மறைச்சது எங்க தப்பு தானே சிவானி குடிக்கிறதுக்கு ஜூஸ் காஃபி ஏதாவது கொண்டு வந்து இல்லை அதுல வேண்டாம் இருக்கட்டும் அங்கிள் நிஜமாவே நாங்க மகி ஊருக்கு போகலதான் அது சம்பந்தமா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் சொல்லுமா நானும் நாதனும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல நாதன் என்ன மட்டும் இல்ல வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அவர் மனசுல இருக்கிற பொண்ணு தவிர நாதனும் அலமாவும் லவ் பண்ணாங்களா எனக்கு அலமுவ பத்தி எல்லா விஷயமும் தெரியும் சொல்லுங்க அங்கிள் ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்களா அது இல்லமா அலமு கதை எல்லாம் பழைய கதை உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு இல்லமா என் பையனே அலமுவ மறந்துட்டான் இல்லாட்டி இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டோம் இல்லையா ஆமா சிவானி அலமுவ மறந்துட்டேன்னு என் பையனே வந்து சொன்னதுனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து பேசணும் இல்ல ஆண்டி நாதன் அலமுவ மறக்கல இன்னும் அலமுவ தான் பொண்டாட்டிய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லமா நீ தப்பா நினைச்சிட்ட இது என்கிட்ட சொன்னதே நாதன் தான் அங்கிள் எனக்கும் நாதனுக்கும் பேசிருக்கிற கல்யாணத்தை மறந்துருங்க அது நடக்காது நானும் நாதனும் பேசி முடிவு பண்ணிட்டோம் அங்கிள் என்னமா பெரியவங்க நாங்க பேசி முடிவு பண்ணிருக்கோம் நீ வந்து இப்படி சாதாரணமா சொல்றிய அங்கிள் இதுல அதிர்ச்சி அடையறதுக்கு ஒண்ணுமே இல்ல நாதன் அலமுவ தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்காரு அதுக்கப்புறமும் எங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுல என்ன பிரயோஜனம் அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் சுமூகமா பேசி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நான் மகி ஊருக்கு திருவிழாக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க போனேன்னு தெரியுமா அலமுவ பார்க்க அலமு ஊருக்கு போயிருந்தேன் இத்தனை நாள் அவங்களோட வீட்டுல அவங்க கூட தான் இருந்தேன் என்னமா என்னெல்லாம் சொல்ற அலமுக்கு இதெல்லாம் தெரியுமா எதையுமே காட்டிக்காம அலமுவோட மனச மாத்தி அவங்கள கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் பேசுறதா எங்களோட பிளான் ஆனா இதுல கொஞ்சம் சொதப்பல் நடந்து போச்சு அலமுவுக்கு விஷயம் தெரிஞ்சு என்னையும் நாதனையும் திட்டாங்க என்னமா இவ்வளவு சிக்கல் பண்ணி வச்சிருக்கீங்க இதுல நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க எல்லா சிக்கலையும் சரி பண்ணிட்டு உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சோம் ஆனா தப்பு நடந்து போச்சு சரிமா நடதெல்லாம் மறந்துட்டு பேசாம இரு உடனே உங்க கல்யாணத்தை நடத்துறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் மறுபடியும் பைத்தியக்காரத்தனமா எதுவும் செய்ய பாருங்க அது போதும் அங்கிள் சும்மா வீம்புக்காக எங்க கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்காதீங்க எந்த கோமும் இல்லாம தெளிவா சொல்றேன் எனக்கும் நாதனுக்கும் கல்யாணம் நடக்காது தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க அவ இல்லனா இவன்ற சாய்ஸ்க்கு நான் தயாரா இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அங்கிள் நீ சொல்றது எனக்கு புரியல என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலமா நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் நாதனுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு ஒரு முடிவு எடுப்போம் இல்லமா அவதான் அவ்வளவு உறுதியா சொல்றா இல்ல முதல்ல உனக்கு போன் போட்டு வர சொல்லுங்க நீ உடனே வீட்டுக்கு வாப்பா அப்பா நான் மகி ஊர்ல இருக்கேன்ப்பா நான் எப்படி பா உடனே வர முடியும் கொஞ்சம் அவசரமான விஷயம்ப்பா உடனே கிளம்பி வரியா அப்பா நான் சிவானி மகி எல்லாம் கோவில்ல இருக்கேன்ப்பா இல்லப்பா கோவில்ல இருக்கேங்கற திருவிழா சத்தத்தை காணோம் சிவானி கிட்ட கொஞ்சம் போன் கொடு இல்லப்பா நான் தனியா வந்து பேசிட்டு இருக்கேன் அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க நீ எங்க இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் முடிஞ்சா நீ வா இல்ல நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்துருவேன் சிவனி நான் உனக்கு தான் உடனே போன் பண்ணுவான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவான் சரி அங்கிள் எங்க அப்பா பேசினாரா நோ உடனே வீட்டுக்கு வாங்குறாரு அப்புறம் நான் ஊர்ல இருக்கேன் நீ எங்க இருக்கிற எனக்கு தெரியும் நீ அங்க வரலன்னா நான் அங்க வருவேங்கிறாரு அவர் பேசினதை பார்த்தா
நம்ம இருக்கிற இடம் அது தெரியுங்கிற மாதிரி தான் பேசுறாரு. மச்சான், சிவானி ஃபோன் அடி, அவளுக்கு ஏதாவது தெரியுமா கேட்போம். என்னடா ஃபோன்ல வச்சிருக்காரு திடீர்னு? This number is currently switched off. டேய், சுவிட்ச் ஆஃப் இருக்குடா. மச்சான், அப்ப நீ என்ன பண்ற? உன் வீட்டு கிளம்பு, ஏதாவது பிரச்சனைனா நான் ஃபோன் அடி நான் வரேன். நீ கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. பை. இந்த மூட்டை உள்ள எடுத்து போ. டேய் வாடா. சார், நீங்க என்ன வேணும்? மிஸ்டர் தீபக் இங்க இருக்காரா? எந்த தீபக்? தீபக் தானம்பட்டில வர்க் பண்றாரு, சொந்த ஊர் கூட காசிப்பாளையம். உங்களுக்கு அவருக்கு தெரியுமா? நான் அவருக்கு ரிலேஷன் தாங்க, அறிமுகல பார்த்தது இல்ல. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரூம்ல இருக்கானே பார்த்து சொல்றேன். ம், சரி. டேய், உன்னை தேடி உன் சொந்தக்கார வந்திருக்கான். சொந்தக்காரனா? யாரா அவன், பேர் என்னன்னு கேட்டியா? இல்லடா, உன் கம்பெனி, உன் பேரு, உன்னோட ஊர் அட்ரஸ்லாம் கரெக்டா சொல்றடா. வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டேய், எனக்கு அப்படிலாம் யாருன்னு தெரியாதா? நான் இருக்கேன்னு சொல்லிட்டியா? இல்லடா, நீ இருக்கேன்னு பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். டேய், நீ முதல்ல போய் அவனை அனுப்பி வச்சிடடா. டேய் டேய், இரு இரு, நீ டென்ஷன் ஆகாத, பார்த்த பெருசா விஷயம் இருக்கும் போல. டேய், நீ முதல்ல போய் அவனை அனுப்பி வச்சிடடா, உள்ள வந்திர போறான், போடா. என்னங்க தீபக் இருக்கறா? இல்லீங்களே, எப்ப வருவாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊர் கிளம்பி போயிருக்கான், எப்ப வருவான் சரியா தெரியல. ஃபோன் பண்ணி பாத்தீங்களா உனக்கு? பண்ணங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவன் ஊர்ல இருந்து வந்தா ஏதாச்சும் சொல்லணுமா? வேணாங்க, நானே நேர்ல வந்து பாத்துக்கிறேன். ம், சரி, ஓகே. தீபக், என்னடா என்னடா இங்க இருந்து வர? இல்லடா, ஒருவேளை அவன் கூட வந்துட்டானா? அதான் பாத்ரூம்ல இருந்து ஒளிஞ்சு பாத்துட்டு வரேன். அவன் போயிட்டானா? அவன் போயிட்டான். அவன் யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு சொன்னியே? இப்போவும் சொல்றேன்டா, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு பாத்ரூம்ல ஒளிஞ்சிருக்க? நான் அவனுக்காகலாம் ஒளியலடா. ஒரு 7-8 பேருக்கிட்ட 5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கியிருக்கேன். அவனுங்க கண்ணில் சிக்காம தெரியுறேன். அவங்க என்கிட்ட காசை வசூல் பண்றதுக்காக இந்த மாதிரி வித விதமா ஆள் அனுப்பி வைப்பாங்க. அதுல எவனாவது ஒருத்தன் வந்திருப்பான்டா. ஏண்டா அவ்வளவு பணத்தை வாங்கி என்னடா பண்ண? மாயாவுக்கு கொடுத்தேன்டா. யாரா மாயா? அது என் மனசுக்கு பிடிச்சவடா. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வேற ஏதோ பேர் சொன்னியா இன்னைக்கு? அது கயல்ரா. கயலா? ஏண்டா, உன் மனசுக்கு பிடிச்சோ மாயா, அதுக்காக தான் கடன் வாங்கி காசு கொடுத்தேன்னு சொல்ற. அப்ப அந்த மாயாவே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே? இல்லடா, என் நிலைமை சரியில்லை இப்போ. எனக்கு பாத்திருக்காங்களே கயலு, அவ ஏற்கனவே இன்னொருத்தன் கூட ஓடி போக பார்த்தவ. அதனால அவ இப்ப லம்பா ஒரு அமௌண்டோட வர்றா. அதனாலதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ எடுத்துட்டு வர அமௌண்டை வச்சு கடன் அடைச்சிருவேன். நாளைக்கு ஏதாவது எனக்கு பண தேவைன்னா அவ விஷயத்த சொல்லி சொல்லியே அவகிட்ட காசு வாங்கலாம். முடியாத போது அதையே சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட போறேன். இப்போதைக்கு காசுக்கு கயலு, காதலுக்கு மாயா. செட்டில் ஆகுறத பத்தி அப்புறம் யோசிப்போம். சிவானி வரலையா? நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவதான் இங்க வந்துட்டான். அப்புறம் எப்படி கூட்டிட்டு வந்து? இந்த நக்கல் கொண்டு குறைச்சிடலடா. வர வர எவ்வளவு போய் பேச ஆரம்பிச்சுடி. ஒரு தப்ப மறைக்க ஒரு போய் சொன்னா அது ஆயுஸ் வரைக்கும் விடாதடா, தெரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசிட்டு தானே அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் அளவு கதையை மறுபடியும் ஆரம்பிச்சேன்.
ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் கிட்ட வந்து என்னடா சொன்னீங்க மகியோட திருவிழாக்கு போறதா தான சொன்னீங்க அப்புறம் ஏண்டா போய் சொல்லிட்டு அலமா வீட்டுக்கு போனீங்க இப்படி அவமானப்பட்டு வந்து நிக்கிறீங்க இவ்ளோ நடந்துருக்கு ஏண்டா என்கிட்ட சொல்லல என்னடா தகச்சு போய் நிக்கிற உட கட்டிக்கு வந்தவளியே உன் காதுக்கு தூது அம்ச்சிருக்க ரொம்ப நல்லாக்கடா வந்துட்டோம் நம்ம மகி ஊருக்கு போலங்கறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு என்கிட்ட கேட்டாங்க நானு நடந்தத எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம ஏன் எல்லாத்தையும் சொல்றேன் பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏன் சொன்னனு வேற கேக்குறாம் பாரு நல்லா வருடா நீ அப்பா என்னடா அப்பா டேய் மறுபடியும் நான் உன்கிட்ட கேக்குறேன்டா உன்கிட்ட தெளிவா பேசிட்டானடா நாங்க சிவாணி வீட்ல போய் பேசணும் அப்ப கல்லுளி மங்க மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னேடா அத நம்பி தானடா வீட்ல போய் கல்யாணம் பேச ஆரம்பிச்சோம் இப்ப போய் உங்களுக்கு என்னடா பதில் சொல்றது ஏற்கனவே நின்னு போனது திரும்ப ஆரம்பிச்சதே அவங்க பெரிய மனசுரா இப்ப அவங்க மனசை இப்படி காயப்படுத்துறது இந்த பொண்ண பாறா இவ என்னடா பாவம் பண்ண உனக்கு அங்கிள் நான் நாதன கல்யாணம் பண்ணிட்டா தான் பாவம் நடந்தது எல்லாமே நன்மைக்கு தான் விடுங்க திரும்ப திரும்ப பழைய கதையை பேசுறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல அலமோ என்னால மறக்க முடியலன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே நாதன் சொல்லிட்டது நல்ல விஷயம் தானே அங்கிள் புருஷன் வேற ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் எந்த பொண்டாட்டியாலையும் தாங்கிக்க முடியாது நானும் சராசரி பொண்ணுதான் என் புருஷன் என்ன மட்டும்தான் விரும்பணும்னு நான் நினைக்கிறதுல தப்பு இல்லையா அங்கிள் பாவம் நாதன் அலமுவ மறக்க முடியல எப்படியாவது அலமு வீட்டுல பேசி நாதனுக்கு தயவு செஞ்சு அலமுவ கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஆமாப்பா என்னால அலமு இல்லாம இருக்க முடியாதுப்பா வெக்கமா இல்ல உனக்கு பேசி முடிச்ச பொண்ணுகிட்டே போய் எனக்கு ஒண்ணு பிடிக்கல பழைய காதலியே பிடிச்சிருக்குன்னு சொல்றது என்னடா பண்பாடு தெரியுமா இனிமே எந்த மூஞ்சியை வச்சுட்டு அந்த வீட்டுல போய் பேச முடியும் மறுபடியும் நம்ம பொண்ணு கேட்டு போனா அந்த பொண்ணுக்கு பேசி இருக்க கல்யாணத்தை நிறுத்திட்டு அலமு இவனு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா இல்ல அங்கு பேசுற விதத்துல பேசினா இது முடியும் எனக்கு தோணுது நானும் நாதனும் இனிமே சேர்றது சாத்தியமே இல்ல அதனால நீங்க இதுக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும் இல்லனா நாதனால நிம்மதியா இருக்கவே முடியாது அங்கு இது எப்படி நடக்கும்னு யோசிச்சீங்கன்னா ஒரு வழியும் கிடைக்காது நடக்கணும்னு யோசிச்சு பாருங்க ஆயிரம் வழி கிடைக்கும் நீ என்ன சொன்னாலோ இது எப்படி நடக்கும்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி உன்னை இப்படி பாக்குறதும் என்ன கஷ்டமா இருக்குமா இவன் பண்ண தப்புக்காக நீ இவ்வளவு அவதிப்படுற உங்க அப்பா அம்மா கிட்ட நான் என்னன்னு பேசுவேன் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல அங்கிள் எங்க அப்பா அம்மா பயங்கர பிராக்டிக்கல் அவங்களும் நான் பேசுற மாதிரிதான் பேசுவாங்க கண்டதை யோசிக்கிறத விட்டுட்டு நாதனுக்கு அலமுவ எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிங்க நல்லதே நடக்கும் என்ன அங்கிள் பாக்குறீங்க நான் தான் கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன்ல போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க நான் எந்த வருத்தமும் இல்லாம தான் கிளம்புறேன் வரேன் அங்கிள் வரேன் நாதன் அந்த சின்ன பொண்ண பாரு எவ்வளவு பெரிய புருஷத்தனமா பேசிட்டு போகுது பாவண்டா அந்த பொண்ணு ஏய் இவனை நம்ம பெத்ததுக்கு இன்னும் என்னெல்லாமோ அனுபவிக்கிட்டு தெரியல ஏற்கனவே அலமு வீட்டுல பண்ண ரகலையில வீட்டுக்குள்ளேயே அலமு சேர்க்க மாட்டா இவன் என்னவோ அந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் இவனை வேண்டான்னு சொன்ன அலமு தான் இவனுக்கு வேணுமா இவனுக்காக அலமு கிட்ட சமாதானம் பேசின சிவானி வேண்டாமா கால கொடுமைங்க இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதே தெரிய மாட்டேங்குது சிவானி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமாடா சரி விடு இல்ல நம்ம விதி சிவானி தான் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிட்டா அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் அலமு வீட்லயும் பேச முடியாது என்ன பண்றது யோசிப்போம் அதத்தாங்க சொல்றேன் அலமு கதையெல்லாம் வேலைக்கு ஆகாது அதுக்கு சிவானி கிட்டே சமாதானமா பேசி பார்க்கலாம் கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ விடுமா அவ தலைய வச்சனவோ அதுபடி நடந்துட்டு போகுது அப்படினா கால முழுக்க இவ இப்படியே தான் இருக்கணுமாங்க சரி மானவ மானம் பார்க்காம இன்னொரு தடவை அலமு வீட்ல போய் பேசி பார்க்க வேண்டியதா என்னங்க சொல்றீங்க அலமுவோட கல்யாண பேச்சு இடத்துல ஏதோ சூனி வச்ச மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு இப்ப மட்டும் எப்படிங்க நடக்கும் மா தள்ளி போறது நல்லபடியா நடக்கும்னு நம்ம நம்புவோமா வேற என்ன பண்றது அருணாச்சலம்
ஓடிறப்பது சார் உள்ள என்ன முயல் குட்டையா இருக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு என்ன சார் சொல்றீங்க முயல் தான் ஓடுமா குழந்தை ஓடாதா அப்படியே ஓடனால எங்க போப்போது என்ன அடிச்சிட்டு போறதுக்கு அத என்ன மாயவையா டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க பெரியங்கடா எது கோறீங்க டேய் நீ என்ன ஒரு ஆளு உன்னை பார்த்து நான் பயந்து வரேனா என்னடா தெரிஞ்சுச்சு உனக்கு அஞ்சி பாப்பா தூக்கிட்டு இருக்க ஆளஞ்சீங்க பாப்பா விளையாட்ட அது Dress எனக்கு போட்டுட்டுச்சு அதனால தப்பிச்சிருச்சு உங்க ஆளுங்க அஞ்சி பாப்பா பதிலா என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க சரி மாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கு என்னடா இப்போ ஏன் சார் ஏன் இப்படி இருக்கீங்க உங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் உங்க அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க பண்ற வேலையா சார் இதெல்லாம் டேய் உபதேசம் கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல உங்ககிட்ட புத்தி கேட்டு பொழைக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா நீங்க பெரிய ஆளு தான் சார் நல்ல வாட்ட சட்டமா வளர்ந்திருக்கீங்க என்ன பிரயோஜனம் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு ஒரு பாட்டு இருக்கு கேட்றீங்களா சார் நீங்க என்ன கேஸ் சார் ஒரு பொடி பையனை பேச விட்டு கேட்டுக்கிட்டீங்க யார் சார் இவன் என் தங்கச்சி வீட்ல சமையல் வேலை செய்றான் கேவலம் ஒரு சமையக்காரன் இந்த பிச்சு பேசுறான் அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு அது தெரியவும் வேண்டாம் நான் சமையல்காரன் தான் அம்மா கை நட்டி சம்பளம் வாங்குறவன் தான் என் கையால சாப்பிடுற எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவனா எங்க முதலாளி வீட்டுல உப்பு புளி மிளகா வேஸ்டா போக கூட விட மாட்டேன் ஏனே மனசு கேக்காத ஆனா இந்த ஆளு சொந்த தங்கச்சி குழந்தைய கலத்துணும்னு நினைக்கிறாரு இவர் கேவலமா நான் கேவலமா ஏய் ராஸ்கன் பாவனு பார்த்தா என்னனவோ பேச்சு பேசுற மரியாதை ஓடி போயிடு இங்க நடந்தது யாருக்கிட்டயுமே மூச்சு விட கூடாது வா போறோம் சார் ஆனா தயவு செஞ்சு நீங்களும் கூட வாங்க சார் நீங்க எல்லாம் வீடு வீடாவே இல்ல சார் யாரும் நிம்மதியாவே இல்ல சார் எல்லாரையும் வந்து பாருங்க சார் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு போலீஸ்ல வந்து சரண்டர் ஆயிருங்க சார் அதுக்கு அப்புறம் வக்கீல வச்சு வாதாடி சட்டப்படி வெளிய வந்துல சார் டேய் சார் இவன நாலு மெது வெச்சு ரூம்ல அடைங்கடா சார் சார் வாங்க தப்பிடாதீங்க சார் வாய் முடறா சார் அந்த ரஞ்சித் தான் குழந்தை தூக்க சரியான ஆளுன்னு சொன்னீங்க ஆனா அந்த ரஞ்சித் குழந்தை தூக்குன லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு ஆ சொல்லுங்க கேசவ் குழந்தை வந்துச்சா நீ எல்லாம் என்னையா போலீஸ் ஒரு சில்லுண்டி வேலை அது ஒழுங்கா உன்னால செய்ய முடியல பேச்ச மட்டும் பெருசா இருந்துச்சு எக்ஸ்பர்ட் ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கேன் நான் போனா என்ன ஏன் ஆளுங்க போனா என்னன்னு உனக்கு வேண்டியது குழந்தை தானே சொன்னேன் என்ன பேச்சு அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சியா ஓரா பேசுறவன் கதைக்கு ஒத்து வர மாட்டான்னு நினைச்சேன் அதே மாதிரிதான் இருக்கு கேசவ் நீங்கள ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க என்னத்தையா சொல்றது என் தங்கச்சி வீட்டுல ஒரு சமையல்காரன் இருந்தான் அவன் ரெண்டடி உரையன் தான் இருப்பான் உன் ஆளுங்க அவனை மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்து என் வீட்டுல போட்டிருக்காங்க நிஜமா சொல்றீங்க சும்மா உன்கிட்ட விளையாட்டுக்காக சொல்றேன் சரி நான் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறேன் நான் தான் சொல்றேன்ல அப்புறம் என்ன நீ விசாரிக்கிறது இப்ப நேரா என் தங்கச்சி வீட்டுக்கு போற என் தங்கச்சி குழந்தை தூக்கிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிறேன் இங்க இருந்து இவனை தூக்கிட்டு போற அவங்கள அனுப்புற இவங்கள அனுப்புறன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது நீ தான் நேர்ல போய் தூக்கணும் கேசவ் இது ஒரு தடவை தப்பு நடந்து போச்சு இப்ப அந்த பையனை காணானு வீட்டுல எல்லாரும் பரபரப்பா இருப்பாங்க இப்ப போய் மறுபடியும் நான் எப்படி அந்த குழந்தைய தூக்கிட்டு வர முடியும் நான் சொல்றது நீ செய் நீ எனக்கு சொல்லாத முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வா முட்டாள்தனமா உளறாதீங்க கேசவ் முதல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க என்னையா புரிஞ்சுக்கிறது இவனை மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்து என் வீட்டுல போட்டு போயிட்டாங்க உன்னை நம்பி மூட்டையை பிரிக்கும் போது நானும் பக்கத்துல இருந்தேன் அவன் என்ன பார்த்து தொலைச்சிட்டான் அவன் என்னடானா போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆக சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்றான் ஏ நேரம் இதெல்லாம் கேட்க வேண்டியதா போச்சு சரி இப்ப அவன் எங்க இருக்கான் ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன் இத பாரு அவனை வெளியில விட்டா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து அதனால இந்த மணிமங்கலம் டூ படப்ப ரூட்ல மணிமங்கலம் தாண்டி ரைட்ல கட் பண்ணினா ஒரு ஏரிக்கரை வரும் இன்னைக்கு ராத்திரி அந்த பையனை நீ அங்க கொண்டுட்டு வந்துரு எதுக்கு
அவன் கதையை முடிச்சிடுவான்.